வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சியம் சொல்கிறேன். சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, அதே போல மறுமையினால் அதில் சந்தேகம் கிடையாது. கபரில் இருப்பவர்களை அல்லாஹு தாலா எழுப்புவான். நபிமார்கள் கொண்டு வந்த அனைத்தையும் நான் ஈமான் கொள்கிறேன். இவைகள் அனைத்தையும் எனது நாவால் எது வெளிப்படுகிறதோ அதே அமைப்பில் நான் உள்ளத்திலே என்ன செய்கிறேன், நான் நம்புகிறேன். எனது ஈமானினால் எந்த சந்தேகமும் கொள்ளவில்லை. அதே போல எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் ஒரே கிபிலாவை நோக்கி தொழக்கூடிய முஸ்லிம்களை நான் ஒரு பெரும் பாவத்தின் காரணமாக காஃபிர் என்று என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதே நேரம் அவர்களுடைய அந்த பாவங்களுக்கான அந்த முடிவுகளையும் தண்டனையும் இறைவன் பக்கம் நான் என்ன செய்கிறேன், ஒப்படைக்கிறேன். அதே போன்று அல்லாஹுடைய கலாவையும் அல்லாஹுடைய கதிரையும், அது ஷர்ராக இருந்தாலும் ஹைராக எங்களுக்கு அமைந்தாலும் அல்லாஹ் கலா கதிர் அமைப்பில் தான் அது என்ன செய்து நடக்குது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நிராகரிக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர் நிராகரித்து விடுவான். யாரது ஈமானை அல்லாஹு தாலா நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவருக்கு அவர் ஈமான் கொள்வார். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம் கதிரோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ கதிரும் ஏற்கனவே நம்ம என்ன செய்தோம், சென்ற பாடத்தில் பார்த்து விட்டோம். இப்போ இந்த பகுதி இன்றைக்கு என்ன அப்படி என்று சொன்னால், கதருடைய அடுத்த ஒரு பகுதியையும் சொல்லி இவர் அடுத்த பகுதிக்கு வரார். என்னன்னு சொன்னால், வலம் யர்தல்லாஹு அஸ்ஸ வஜல் அஷ்ஷர் வலம் யஅமுர் பிஹி வலம் யுஹிப்பஹு பல் அமர வித்தாஅதி வஹப்பஹா வரதியஹா வலா உன்ஸிலுல் முஹ்ஸினு மின் உம்மத் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜன்னத பி இஹ்ஸானிஹி வலல் முஸீஅ பி இஸாஅதிஹி அன்னார் கலக்கல் கல்க அலா மா அராத் ஃபகுல்லு முயஸ்ஸரு லிமா குலிகலா கமா ஜாஅ ஃபில் ஹதீஸ் வஅரிஃபு ஹக்க ஸலஃப் அல்லதீன் இக்தாரஹும் அல்லாஹு அஸ்ஸ வஜல் பிஸுஹ்பத் நபீஹி
சகீரிஹிம் வ கபீரிஹிம் வ உகத்திமு அபா பக்ரின் சும்மா உமர் சும்மா உஸ்மான் சும்மா அலி ரதியல்லாஹு அன்ஹும் அல் குலஃபா உல் அஇம்மா அர் ராஷிதூன் وأعقد قلبي ولساني على أن القرآن كلام الله منزل غير مخلوق والكلام في اللفظ والوقف بدعة والإيمان قول وعمل يزيد وينقص وأؤمن بالرؤية كما جاء في الحديث عن رسول الله صلى الله عليه وسلم ولما سمعت الله عز وجل يقول كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون ولما سمعت الله عز وجل يقول كلا إنهم عن ربهم يومئذ لمحجوبون دل على أنهم في حال الرضا غير محجوبين ينظرون إليه ولا يضامون في رؤيته يعني لا يشكون بنا இது மத்தன் வந்து உங்களுக்கு வாசி காட்டணும் என்பதற்காக இந்த பதி வாசி காட்டணும் இந்த இஸ்னாதோட வரக்கூடிய செய்தி இதோட என்ன செய்து முடிகிறது இப்ப இதுல ஏற்கனவே நம்ம படித்த அந்த இஸ்னாதில் வந்த சில மதங்கள் திருப்பி திருப்பி என்ன செய்யுது வருது நம்ம அதை திருப்பி படித்தாலும் கூட ஓரளவு என்ன அது இமாம் ஷாஃபியுடைய ஒவ்வொரு அறிவிப்பையும் நம்ம படிக்கிற மாதிரி அமையும் ஆனால் நீங்கள் எழுதுகிற நேரத்தில் மட்டும் அந்த தலைப்புக்கே குறிப்பு என்ன செய்யுங்க எழுதிக்கோங்க என்ன அப்படி என்று சொன்னால் முதலாவது அம்சம் அதாவது கலா கதிர் சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதில் இன்னொன்று சொல்கிறார் என்னென்னு சொன்னால் வலம் யரதுல்லாஹு அஸ்ஸவஜல் அஷ்ஷர் அல்லாஹ் தீங்கை விரும்பவில்லை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தீங்கை விரும்பவில்லை வலம் யம்ருபிஹி தீங்கு செய்யுமாறு யாரையும் அல்லாஹ் ஏவவும் இல்லை தீங்கை விரும்பவும் இல்லை தீங்கு செய்யுமாறு அல்லாஹு தாலா ஏவவும் இல்லை அந்த தீங்கை விரும்பவும் இல்லை தீங்கை ஏவவும் இல்லை தீங்கை பொருந்திக் கொள்ளவும் இல்லை அந்த தீங்கை விரும்பவும் இல்லை அதாவது தீங்கை விரும்பலை தீங்கை பொருந்திக்கொள்ளலை அந்த தீங்கை ஏவவும் இல்லை அடுத்தது பல் அமர பித்தாஅதி அஹப்பஹா வரதியஹா அவனை வழிபட்டு நடக்குமாறு ஏவினான் அதை இறைவன் விரும்பினான் அதையே இறைவன் என்ன செய்யறான் பொருந்திக் கொள்கிறான் இது ஏன் இப்படி இவர் சொல்றாருன்னு சொன்னால் கதிர் விஷயம் எப்பயும் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும் ஆனாலும் கூட அதை அவர் கொஞ்சம் என்ன செய்யும் நம்ம திருப்பி சொல்றேன் அதாவது இந்த உலகத்தில் சுருக்கம் கதருடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால் அல்லாஹு தாலா தான் ஹலக குல்லஷை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் எல்லாவற்றையும் படைத்தால் தான் அவன் படைப்பாளன் அல்லாஹ் படைக்காத ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா அவன் படைப்பாளன் என்று சொல்றதுல அர்த்தம் இல்லை அதனால இந்த உலகத்தில் ஷர்ரு நடந்தாலும் அதை படைத்தவன் இறைவன் ஹைர் நடந்தாலும் அதை படைத்தவன் இறைவன் ஷர்ரு ஏற்படுத்தப்பட்டாலும் அதை ஏற்படுத்தியவன் இறைவன் ஹைர் ஏற்படுத்தப்பட்டாலும் அதை ஏற்படுத்தியவன் இறைவன் இது நம்புறதுதான் கதிரன்றது ஷர்ரெண்டா உதாரணம் என்ன ஷர்ரான வைகளும் உண்டு அதே போல ஷர்ரு செயல்கள் உதாரணம் ஒருத்தன் திருடுறான் ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான் ஒருத்தன் என்னது கொலை செய்யறான் ஒருத்தன் தொழாமல் இருக்கிறான் இதெல்லாம் அவனுடைய மோசமான நடவடிக்கைகள் இதெல்லாமே கதிர் அல்லாஹு தாலா இந்த செயலை படைத்தான் இந்த செயலை அறிந்தான் இந்த செயலை எழுதினான் இந்த செயலை நாடினான் இந்த செயலை படைத்தான்
கதர நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். நாலு விஷயங்கள் கட்டாயமா அதுல என்ன செய்யும் அடங்கும். உண்டு அல்லாஹு தஆலா இல்முல் அஸலி, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த தொன்மையான அந்த அறிவு. ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் என்ன செய்வான், நடக்கும்ன்றது. இரண்டாவது அல்லாஹு தஆலா அதை எழுதுவான், அதை வந்து எழுதி வச்சுக்கிறான். மூன்றாவது அல்லாஹு தஆலா அதை நாடுவான், ஒரு சந்தர்ப்பத்துக்கு எப்போ நடக்கணுமோ அதை நாடுவான், நாடுற டைம்ல அதை எல்லாம் படைப்பான். அப்போ என்ன நம்புற இல்ம், கிதாபா, அதே போல மஷியத் நாட்டம் அல்லது இராதத், அடுத்து ஹல்க் அதை படைத்தல், இந்த நாளும் கதிரில் அடங்கும். அது ஷர்ரோ ஹைரோ, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கெட்டதோ நல்லதோ அல்லாஹு தாலா அறியாமல், அல்லாஹு தாலா எழுதாமல், அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் படைக்காமல் இந்த உலகத்தில் நிகழாது. இல்லை, ஒரு மனிதன் வந்து திருடுறத எப்படி எல்லாம் நாட முடியும், தொலாமிக்கிறது எல்லாம் எப்படி நாட முடியும், விபச்சாரத்தை எல்லாம் எப்படி நாட முடியும்னு ஒருத்தர் கேட்டார்னா, அடுத்த ரிசல்ட் என்னன்னா, இந்த செயல்கள் எதையும் எல்லாம் படைக்கலை, இந்த செயல்கள் எதையும் எல்லாம் எழுதலை, எப்படி இந்த உலகத்துக்குள்ளே அது வந்துச்சு என்ற கேள்வி என்ன செய்யும், செயல் என்றதும் ஒரு உருவாக்கம் தானே, அந்த கேள்வி வரும். அதனால தான் என்ன சொல்றோம்னா, அல்லாஹு தஆலா இந்த உலகியல் படைப்பு ரீதியாக இறைவனை நோக்குகின்ற பொழுது எல்லாமே அல்லாஹ் நாடி அல்லாஹ் எழுதி அல்லாஹ் படைச்சு தான் என்ன செய்யணும், நடக்கணும், இல்லாமல் நடக்க இயலாது. ஆனால் இந்த உலகத்தில் எந்த சர்று நடந்தாலும் அதை அல்லாஹ் ஏவவில்லை, அதை அல்லாஹ் விரும்பவில்லை, அல்லாஹு தஆலா அதை என்னது மற்றவர்களுக்கு கட்டளை இடவில்லை. இதுதான் எங்களோட அடுத்த பகுதி. இப்போ எனவே கன்ஃபியூஸ் ஆகிற இடம் எது என்று சொன்னால், அல்லாவே அறிஞ்சு வச்சுக்கிறான், அல்லாவே எழுதுறான், அல்லாவே நாடுறான், அல்லாவே படைக்கிறான். ஆனால் நாங்கள் எப்படி நம்பணும்னு சொல்கிறோம், அல்லாஹு தஆலா தீங்கை வந்து எங்கள்கிட்ட எதிர்பார்க்கல, கெட்டதுகள் எங்கள்கிட்ட நடக்கணும் எல்லாம் எதிர்பார்க்கல, இது எப்படி அப்படி என்ற நேரத்தில் தான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு இரண்டு அந்த பிரித்து சொன்னாங்க. அல் இராதா அல் கவுனியா, அல் இராதா அஷ்ஷரஇயா. இறைவன்ட்ட ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், இறைவன் உலகியல் ரீதியாக படைப்பாளன் என்ற அடிப்படையில் நீங்க ஒரு விஷயத்தை நாடுவதாக இருந்தாலும், உங்கள்கிட்ட ஏற்படக்கூடிய எண்ணங்களாக இருந்தாலும், இறைவன் படைச்சாதான் அதை என்ன செய்யணும், சாத்தியம். அந்த அடிப்படையில் நம்ம இறைவனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளவும் வேண்டும், இறைவனுடைய நாட்டத்தை புரிஞ்சுக்கொள்ளவும் வேணும். இன்னொன்று இருக்குது, இறைவன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, இறைவனுடைய கட்டளைகள். இந்த கட்டளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்வீங்க, செய்யாமலும் இருக்கிறது சான்ஸ் இருக்குது. ஆனால் இறைவனுடைய விருப்பம் நீங்கள் செய்யணும்ன்றது. ஆனால் எல்லாமே கலா கதரில் உள்ள மாதிரி தான் நடக்கும். இப்போ எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது என்னன்னு சொன்னால், நான் தீமை செஞ்சாலும் அது எழுதியிருக்கிறது, ஆனால் அந்த தீமையை செய்யக்கூடாதுன்னு இறைவன் என்ன செய்ய எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நான் நன்மை செஞ்சாலும் அது இறைவன் எழுதியிருக்கக்கூடிய விஷயம், அந்த நன்மையை இறைவன் எதிர்பார்க்குறேன். சில நேரத்தில் என்கிட்ட நடக்கும் நடக்காமல் நினைக்கும், அதுவும் இறைவன் என்ன செஞ்சுக்கிறான், எழுதியிருக்கிறான் என்ற இடம் தான் எங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. இதனால தான் இஸ்லாம் எங்களுக்கு என்ன ஒரு அடிப்படையை சொல்லித்தருதுன்றா, படைப்பாள் என்ற அடிப்படையில் உலகத்தில் எல்லாவற்றையும் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், படைத்திருக்கிறான். படைப்பாளன் அடிப்படையில் உலகத்தில் எல்லாவற்றையும் எல்லாம் படைச்சிக்கிறான். அதே நேரம் எங்களுக்கு ஒரு சுதந்திரமும் தந்திருக்கிறான், இதை நாங்கள் நம்பணும். அல்லாஹு தஆலா படைப்பாளன் அடிப்படையில் எங்களுடைய ஒவ்வொரு செயல், எங்களுடைய எண்ணங்கள், வமா தஷா உன இல்லா யஷா அல்லாஹ், நீங்கள் நாடுவதாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யணும், அதை நினைச்சா தான் உங்களுக்கு எண்ணமே உங்களுக்கு என்ன செய்யும் வருமென்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த அடிப்படையில் உலகத்தில் எதுவாக இருந்தாலும், கெட்டதோ நல்லதோ, நம்ம செய்கிற தவறோ சரியோ, அல்லாஹு தஆலா எழுதாமல் நாடாமல் நடக்காது. அதே நேரம் எங்களுக்கு இறைவன் சுதந்திரமும் என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான். அந்த சுதந்திரமும் இறைவனுடைய இந்த படைப்பியல் நாட்டத்தையும் எப்படி சேர்ந்து புரிந்து கொள்வது என்பது இந்த உலகத்தில் நடக்காது, இந்த உலகத்தில் என்ன செய்யாது, நடக்காது. ஆனால் அது பகுத்தறிவு பூர்வமானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது வந்து என்னது, பகுத்தறிவு பூர்வமானது தான். அப்படி நம்ம புரியாமல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு என்றதை மற்ற உதாரணங்களை வச்சு என்ன செய்யலாம், நிரூபிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன, இந்த குறிப்பிட்ட இந்த விஷயத்தை இதுதான் விளக்கம் என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் குர்ஆன் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, மறுமை நாள் அல்லாஹு தஆலா நரகம் என்று அனுப்புறதுக்கு முன்னால, சொர்க்கம் என்று அனுப்புறதுக்கு முன்னால தனது அறிவை வச்சு அல்லாஹ் அனுப்ப மாட்டான். உதாரணம், அல்லாஹ்வுக்கு மறுமையில் எல்லாம் அழைச்சி, சார் நீங்கள நரகம் போங்க, நீங்களாம் சொர்க்கம் போகணும்னு அல்லாஹ் சொல்லலாம். சொன்னால் அல்லாஹ் தஆலா சட்டப்படி அவனுக்கு அவனுடைய அறிவை வச்சு தான் அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால், நான் உங்களை நரகம் போடுறது சரிதான் இடத்த முதலாக என்ன செய்வான், நிரூபிப்பான். உங்களை சொர்க்கம் போடுறது சரிதான் இடத்த நிரூபிப்பான். எப்படி, பல வகையில் ஏடுகளை தந்து, நீங்கள் செஞ்ச அமல்களை எல்லாம் கொண்டு வந்து காட்டி, உங்களை நான் நிர்பந்திக்கலை என்று சொல்லி பல நபிமார்களை கொண்டு வந்து காட்டி, அவங்கள சாட்சியாளர்களாக்கி, அவர்களையே கடைசியில் நரகத்துக்கு என்ட்ராக டைம் எல்லாம் அவர்களை விசாரிப்பான். மலக்குமார்கள் கேட்பாங்க, உங்களுக்கு நபிமார் வரலையா, எச்சரிக்கை உங்களுக்கு கிடைக்கலையா. எனவே இது ஜபிராக இருந்தால், இறைவனுடைய அந்த நிர்பந்தத்தால் தான் எல்லாரும் நரகமும் சொர்க்கம் போகிறாங்கன்ற அப்படி ஒன்று இருந்தால், அவங்க முதலாக என்ன பதில் சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹ் தான் என் தலையில் இதை என்ன செஞ்சுக்கிறான், எழுதிக்கிறான், அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், நரகம் போய்கிறோம்னு சொல்லி அல்லாவே கேட்பான். உனக்கு இதை விட ஒரு சின்ன ஒரு விஷயத்த உலகத்தில் நான் கேட்டேன். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், சொல்லலாம், யாரும் அப்படி பதில் என்ன செய்வார், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தங்களது பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், தங்களது பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்னால் தான் நரகம் போய். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான்டா, எங்களுக்கு எந்த தூதரும் வந்து எதையும் சொல்லலேன்னு போய் சொல்லுவார்கள்ன்றான். அல்லாஹ் மறுமை நாளில் தூதர் வரவங்களும் ஒன்றுமே சொல்லலைன்னு சொல்லுவாங்கன்றான்.
அப்படின்னு சொன்னா அவ்வளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அதாவது முழுமையான தங்கள் ஆதாரத்தையும் பயன்படுத்துறாங்க. தூதர் வரவே இல்லைன்னு போய் சொல்றவங்க இந்த சான்ஸ் சொல்றதா விடுவார்களா? குர்ஆன் எங்களுக்கு ஒன்று சொல்லுது, மறுமை நாள்ல சுதந்திரமாக இவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இவங்க சொர்க்கமும் போறாங்க நரகம் போறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நிரூபிச்சிருவான். எந்த அளவுக்கு நிரூபிப்பாண்டா, தங்களுக்கு எதிராக தோள்களையும் இதையெல்லாம் எல்லாத்தையும் பேச வச்சு, எந்த வகையிலையும் ஜபர் இல்லை, எந்த வகையிலையும் ஜபர் நிர்பந்தம் கம்பல் பண்ணி யாரும் போகல. ஆனா இது வந்து இந்த மாதிரி சுதந்திரமா தான் போறாங்க என்றதை நம்ம புரிஞ்சு கொண்டாலும் எங்க அது நமக்கு யோசனை வருதுன்னா இந்த இடத்துல தான் அல்லாஹு தஆலா நிர்ணயிச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் நடக்கும் என்ற இடத்துல. அதை நம்ம முஸ்லீம்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, படைப்பாளன் என்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் இறைவன் படைக்க வேண்டும் என்பதனால தான் நம்ம என்ன செய்யறோம், அதை சொல்றோம். எங்களுடைய எண்ணங்களையும் இறைவன் படைச்சா தான் அது நடக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் நம்ம அதை என்ன செய்கிறோம், சொல்கிறோமே தவிர மற்றபடி எதுவும் அல்ல அப்படின்றத நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிறோம். இதில் டீப்பான விளக்கங்கள் ரசூலாங்க கூட என்ன செய்யலை, மக்களுக்கு கேட்ட டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லவில்லைன்றதை நம்ம பார்க்குறோம்.